டெல்லியில் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் டி கே ரங்கராஜன் உள்ளிட்ட 13 பேருக்கு சன்சத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கிய எம்பிக்களை தேர்வு செய்து 13 ஆண்டுகளாக இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2023 ஆண்டிற்கான டாக்டர் அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஹரியானா ஆளுநர் பண்டாரு தத்ரேயாயாவிடமிருந்து முன்னாள் எம்பி டி கே ரங்கராஜன் விருதை பெற்றுக் கொண்டார். விருது பெற்ற டி கே ரங்கராஜனுக்கு டெல்லி தமிழ் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடந்தது. கேரள மாநிலம் கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் கடலோர காவல்படைக்கு சொந்தமான ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று கீழே விழுந்து விபத்தில் சிக்கியது. ஓடுதளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்ததில் 2 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. விபத்தை தொடர்ந்து கொச்சி சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை 2 மணி நேரத்திற்கு மூடப்பட்டது. 2 சர்வதேச விமானங்கள் திருவனந்தபுரத்திற்கு திருப்பிவிடப்பட்டன. குரூப் 4 தேர்வில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். நேற்று வெளியான குரூப் 4 தேர்வு முடிவில் குளறுபடி இருப்பதாக தேர்வர்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியானது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள், குரூப் 4 மதிப்பெண் கணக்கீட்டு பணிகள் மென்பொருள் மூலம் செய்யப்பட்டு நேரடி சரிபார்ப்பும் செய்யப்பட்டுள்ளதால் தவறு நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளனர். ஏதேனும் குளறுபடிகளோ அல்லது தவறோ நடந்திருப்பதாக தேர்வர்கள் கருதினால் உரிய ஆதாரங்களோடு grievance.tnpsc@tn.gov.in என்ற மின்னஞ்சல் மூலம் புகார் தெரிவிக்கலாம் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.